அண்ணே ஸ்ட்ராங்காக ஒரு டீ. வணக்கம் மக்களே, வாங்க டீ கடைக்கு. மொதல் ஒரு சாரி சொல்லிடுறேன், வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, நீங்களாம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, அப்படியெல்லாம் விட முடியாது, தொந்தரவுகள் தொடரும். காரணம் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஆனால் இல்லை, கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு, ஆனால் இல்லை. என்னடா எப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் பார்த்த படம் அப்படி. ஜீனியஸ் இயக்குனர் செல்வராகவன் மற்றும் இயக்குனர் கம் நடிகர் எஸ் ஏ சூர்யா இவங்க கூட்டணியில் ரீசெண்டாக திரையில் ரிலீஸ் ஆன நெஞ்சம் மறப்பதில்லை இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீ கடையில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா, 5 பேர் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணி புதைச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஆவியாக வந்து பழி வாங்குறது தான் கதை. கதை என்னடா ரொம்ப பழசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி, ஒரு 10 லைனராக சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் வளர்ந்த பொண்ணு, அவங்க பெரியவர்களான பிறகு அந்த சர்ச்சுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிடுறாங்க. அதாவது அவங்க எதை வேலைக்கு சேர்ந்து சின்ன சின்ன வேலை பார்த்து அதில் கிடைக்கிற வருமானத்தை சர்ச்சுக்கு செலவழிக்கிறாங்க. அங்கேருந்த குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும்ட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, 65,000 சேலரி பெர் மந்த் அப்படின்ட்டு. அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு பையனை கேர்டேக்கராக பார்த்துக்கணும். மதர் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேலைக்கு 65,000 ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பயப்படுறாங்க. என்ன வேலைனாலும் நான் பார்க்குறேன், மற்ற வேலை செய்ய சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குழந்தைகள் நல்லா வளர்க்கணுன்றதில் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பணக்கார வீடு வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்ஏ சூர்யாவோட வீடு தான். அவர் அவங்க ஒய்ஃப் நந்தி தான், அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையனை தான் பார்த்துக்கணும். எஸ்ஏ சூர்யா எப்படிப்பட்டவர்னா, அவர் இப்போ கம்பெனிக்கு பெரிய முதலாளியாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு மெக்கானிக்காக இருந்தவர். அவர் முதலாளியோட பொண்ணை பிராக்கெட் போட்டு அஜலா குஜல வேலை பார்த்து கம்பெனிக்கு பெரிய முதலாளியாகி பணக்காரராக இருக்கார். அவங்க ஒய்ஃபு, அவங்க கொஞ்சம் பணக்கார திமிர் பிடிச்சவங்க, ப்ளஸ் எதுக்கு எப்போ கோவப்படுறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அந்த பையன் அவனை தான் பார்த்துக்கணும்னு இவங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க. ப்ளஸ் அவர் 4 வேலைக்காரங்க இருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு ரெஜினா பார்த்தவொடனே கில்மா மூடு வந்துடுது. அப்போவே அவர் எப்படியாவது ரெஜினாவை அடைந்தே தரணும்னு பிளான் போடுறாரு. அந்த பொண்ணை கவர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஒரு நாள் எப்படியாவது மேட்ரை முடிச்சிடணும் அப்படின்ட்டு பக்காவாக பிளான் பண்ணி அது மாதிரி ஒரு நாள் பண்ணிடுறாரு. அவர் மட்டும் அந்த தப்பை பண்ணாமல் கூட இருக்க 4 பேரையும் அனுமதிக்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொன்று தோட்டத்திலே புதைச்சிடுறாங்க. என்னப்பா ரொம்ப பழைய கதையாக இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஆனால் திரைக்கதை மூலமாகவும் காட்சி அமைப்பு மூலமாகவும் இன்னும் சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்கலாம் அந்த கதையை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், இது ரெண்டுலேயுமே இன்னும் பழைய காலத்து கொண்டு போயிட்டார் நம்மளை. சரி, நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது, எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ரெஜினா கேசன்ட்ரா அந்த ரோலுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவருக்கும் ஒரு தனி பாணி இருக்கும், அவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவரோட பாணியில் நடிக்க விடாமல் முக்காவாசி படம் சிவாஜி மாதிரியே நடிக்க வச்சு சிவாஜி மாதிரியே பேச வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியலையே. இயக்குனர் செல்வராகவனோட ஆரம்பகால படங்கள், அதாவது ஃபஸ்ட்டு படமே துள்ளுவது இல்லாமல், அது ஒரு விடலை பருவத்து காதல், அடுத்து காதல் கொண்டேன் அது ஒரு சைக்கோ காதல், அப்புறம் 7G Rainbow காலனி அது ஒரு வித்தியாசமான காதல் கதை, அப்புறம் அரசியல் களம் அதுலேயும் பார்த்து புதுப்பேட்டன் படம் எடுத்தார். எல்லாமே சூப்பரான படம். செல்வராகவன் படத்தை பார்த்துட்டு ஆஹா இப்படிலாம் சீன் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு அப்படியே கைதட்டிட்டு பக்கத்தில் ஒரு கூப்பிட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் வர்ற படங்கள் இப்போ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறம் பக்கத்தில் ஒரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படிமா அவன் அப்படிமா. ஸோ காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட டைரெக்டாக கேட்டப்ப இந்த படம்லாம் புரியறது இல்லைன்னு அவர்கிட்ட அப்புடின்னு ஒரே போட, இது 1000-ல் ஒருத்தனுக்கு தான் புரியும், முட்டாள்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவார். சரி ஓகே, ஒரு படத்தில் அப்படி சொல்லிட்டார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஒரு படம் வந்துச்சு, அதையுமே கேட்டாங்க, என்ன சார் இந்த படத்தில் புரியலன்ட்டு. இது நீங்கள் வேறு ஆங்கிலிருந்து பாருங்கள், 2வது உலகத்துலேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு. சரி அதையும் விட்டுட்டோம், இப்போ இந்த படம் வந்திருக்கு. இந்த நெஞ்சம் மறப்பதில் டைட்டில் 1963 வந்த ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் அது. அது கமர்ஷியலாக போலேனாலும் நல்ல ஒரு பெஸ்ட் கல்ட் மூவி அப்படின்னு பேரோடு இன்றைக்கி நிலச்சிருக்கு. டைரக்டர் ஸ்ரீதர் இயக்குனா அந்த படம். சரி அதே பேர் இதுக்கு வச்சுருக்காரு அப்படின்னு, அது வந்து ஒரு புனர்ஜென்மம், அந்த ஞாபகம் வர்றது, அதை நெஞ்சத்தில் வந்து அந்த இதெல்லாம் மறையாமல் இருக்குன்ற மாதிரி நெஞ்சம் மறப்பதில்லை. சரி இது அந்த மாதிரி கதையாக இருக்குமோ அப்படின்னு போய் பார்த்தா அப்படி இல்லை. சரி செல்வராகவன் ஏன் பேய் படம் எடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா, 2016 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இந்த பேயெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுல்ல, அதனால் இவரும் சரி காதல் அரசியல் சைக்கோ அதுன்னு விட்டு சரி பேய் படம் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு வித்தியாசமாக கொடுக்கலாம்னு இதை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஸோ 2016 வந்திருந்தால் அந்த படம் நல்லா இருக்கும்னு. அப்போ வந்திருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற அதே ஃபீலிங் தான் இருக்கும். படத்தில் வேறு பாராட்டுற மாதிரி அம்சங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கப்போ, உலேனையா அப்படின்ட்டு வரவர் நம்ம யுவன் சங்கர் ராஜா. படத்தில் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரே விஷயம் மியூசிக் மட்டும்தான். ஒரு டீ கடையில் இருக்கிற சாமானிய சாதாரண ரசிகனின் பார்வையில் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை படம் இவ்வளவுதான். ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னார், இந்த படத்தை நீ வேறு விதமாக பார்க்கணும், இதில் இருக்க இது ஒரு டீகோடிங் பண்ணி பார்க்கணும், இதில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் மறைந்திருக்க விஷயங்களை வந்து நீ பார்த்தேன்னா இந்த படம் உனக்கு பிரம்மாண்டமாக தெரியும் அப்படின்னாரு. சரி இப்போ நீயே சொல், நம்ம தான் சாதாரண அலட்சியம் தெரியல அப்படின்னாரு. அவர் சொன்ன விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த படத்தோட பேசிக் ரெஃபரன்ஸே வந்து பைபிள் இருந்து எடுத்துருக்கதா சொன்னார். எப்படின்னு கேட்டால், ரெஜினா கேசன்ற அந்த கேரக்டர் தான் வந்து ஜீசஸ் கேரக்டர் அப்படின்னாரு. அன்பை உருவானவர், சரி இவங்களும் அன்பை உருவானவங்க, ஓகே சரி. அந்த ரெஜினா கேசன்ற அந்த பெண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப அந்த ஜீசஸ் ஃபேஸையும் இடையில இடையில காட்டுவாங்க. சரி ஓகே சரி, அந்த பொண்ணை கொண்டு புதைச்சிடுறாங்க, அப்புறம் மீண்டும் உயிர் தெழுதுவாங்க. நம்ம ஆவி அப்படி வந்து பழி வாங்குறத நினச்சிட்டு இருக்கோமா? ஆக்சுவலாக இந்த கதை வந்து மனுஷனுக்கும் பேய்க்கும் நடக்கிற கதை கிடையாது, மனுஷனை பேய் பழி வாங்குற கதை கிடையாது, சாத்தானுக்கும் கடவுளுக்கும் உண்டான சண்டை அப்படின்னாரு. ஓகே, ஏன்னா படத்தில் வர வசனங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க மீண்டும் உயிர் தெழுந்து வந்து அந்த சாத்தான்களை கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இடையில் அந்த ப்ரெட்டு மீன் இதெல்லாம் அவருக்கு ஜீசஸுக்கு பிடித்த உணவுகள். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி சீன் இடையில் இருக்குது. ஒரு கண்ணு தெரியாத வந்து அது கொடுப்பாரு. ஸோ ஆவியாக திரும்பி வந்ததுக்கப்புறம் சிவசூரியா சொல்லுவார், ஓ கடவுளா, கடவுள் வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சண்டை வச்சுருப்பாங்க பாருங்கள், பறந்து பறந்து அடிக்கிறதுன்னு சொல்லுவான். ஆனால் அந்த சைனீஸ் படம் கிட்டத்தட்ட குங்ஃபு படம் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு மேலெல்லாம் பறந்து, மரத்துக்கு மேலே பறந்து, சுற்றி சுற்றி அடித்து அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படி இருக்கும். பயங்கரமான சண்டை. ஃப்ரெண்ட் எனக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார், நம்ம சாதாரண ரசிகன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படம் நிம்மதியாக பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படி இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு பார்த்தா, நம்ம போகிறப்ப அதை போய் டீகோடிங் பண்ணணுமா, மறைஞ்சிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் படத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ படம் பார்க்க போகிறப்ப பாப்கார்னு இல்லை முட்டை பாண்டா அதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு படம் பார்க்கலாம், கோனார் நோட்ஸு பைபிள் டிக்ஷனரி இதெல்லாம் வச்சுட்டா பார்க்க முடியும். அதில் ஹீரோவோட பேர் படத்தில் வந்து ராமசாமி, அவர் பணக்காரனதுக்கப்புறம் ராம்சே அப்படின்னு மாற்றிப்பார். படத்தில் அடிக்கடி அதையும் சொல்லி காட்டுவார், நான் ராமசாமி கிடையாது ராம்சே அப்படிம்பார். இந்த பிரஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்கள, அவர் டைரக்டர்கிட்ட கேட்குறப்ப கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ஈவியர் அவர் பெரியார் பேரை தான் இந்த படத்தோட கதாநாயகனுக்கு வச்சுருக்கீங்களான்னு அவர் ஆமான்ட்டார். முத அவர் ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்பினோடனே, ஐயோ அந்த அவர் இல்லை, அந்த ராமசாமி இல்லை, அவரை சொல்லணேண்ணா அப்படி சொல்லுவேண்ணா அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். இப்போ அதான் டைரக்டர் அவரே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கார். ஸோ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்க மாட்டேன் ஐயா, மறக்க மாட்டான்.